கோ போறியா நீ எது இப்ப நான் லாபம் நஷ்டம் எல்லாம் பாத்துட்டியா நீ எத்தனை பேர் வேணா வெச்சுக்கலாம் ஃபேன் போட கூடாதா உங்க ஃபேன் போட கூடாதா உங்கள அலைவரே திமிங்கலம் தானு போய் ஏரியால ஒரு நாலு பேரை கூட்டினு வரட்டா எதுக்கு உங்க ஃபேன் நாலு பேர் இல்ல நீ 40 பேரை கூட்டினு வந்தாலும் இதே குட்டிமா இதே மாதிரி ஒத்தையில நீ அடிப்ப 40 பேருக்கு அடிப்பீங்க உள்ளூர்து வச்சுட்டு இருக்குதா போத்திக்கிறதுக்கு ஏன்னா பர்சனல் ரூமா இதை தச்சுட்டு கொடுக்கறதுக்கு அப்படியா இப்ப ரெண்டு பீர் வேணும் கம்ஃபர்டபுளா வாங்கினு வர சொல்லு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது இதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தேன் மந்துட்டேன் சரி அதெல்லாம் தான் கெட்டால தான் கூட இருக்கிறவங்க கெட்ட கூடாதுன்னு அந்த மாதிரி டெய்லி யூடியூப்ல பாக்குறோம் அது மாதிரி நீ கெட கூடாதுன்னு ஆனா அதுக்குன்னு பாத்திய அவன் மூடுன்னா கட்சியில நீ வந்து சொல்ற நீ மூட வேண்டியது எல்லாமே மூடாம இருக்கிறீங்க மூட வேண்டியது எல்லாமே மூடல என்ன பார்த்து மூடுன்றீங்க போங்க நான் உன்ன மூடுன்னு இப்ப சொல்லவே இல்லையே போங்க குப்பம் வலசரவாக்கம் செகண்ட் ஸ்ட்ரீட் டோர் நம்பர் 8 பழைய நம்பர் 6 புது நம்பர் 8 அடுத்து வந்து எங்க மாறுவன்னு தெரியாது தாலி வந்து மஞ்சள் கயிறுல தான் கட்டுவோம் குட்டிமா வந்து குளிக்கிறது ஒரு பாத்ரூம்ல குளிக்குதா ரெண்டு பாத்ரூம்ல குளிக்குதா உள்ள என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேவையே இல்லாத அப்புறம் நீ என்ன புது நம்பர் பழைய நம்பர் இதெல்லாம் எதுக்கு லெட்டர் அனுப்புவாங்க கிஃப்ட் அனுப்புவாங்க நீங்க நல்லா பண்றீங்கல்ல எனக்கு தான அனுப்ப போறாங்க உனக்கே அவ்வளவு ஆர்வம் ஐயோ அனுப்புறதுக்கு அட்ரஸ் வேணும்ல வாங்கி கொடுத்த ஹெல்ப் தான் பண்ண இப்பயும் நல்லா எனக்கே வந்து வாங்கணும்னு தோணல உனக்கே ஐயோ நல்லா பண்றீங்களா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது விக்கி நீ அவ்வளவு நல்லவெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன நீ அந்த அளவுக்கு ஒண்ணும் அவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணி கீக்கல மகளுக்கு சரி யாருக்கும் பண்ணல உனக்காச்சும் நல்லது பண்ணி ஐயோ சாமி உன் நல்லதே என்னால குட்டிமா நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன் கரெக்டா அட்ரஸ்க்கு அனுப்புங்க ஜிபி முத்துக்கே அனுப்புறாங்க உனக்கு அனுப்ப மாட்டாங்களா இப்ப வந்து அவனால எனக்கு லெட்டர் அனுப்பணும்ட்டு இதை சொல்லிட்டு இருக்கீங்க வேற வேற ஏதாவது அனுப்ப வேண்டிய லெட்டர்லாம் அனுப்ப மாட்டாண்டி அப்படின்றியா கிஃப்ட் அனுப்புவாங்க நல்ல பசங்க நம்ம ஆளுங்க ஐயோ தெரியும் கரெக்டா நல்ல அட்ரஸ் வந்தா கண்டிப்பா அனுப்புவாங்கப்பா அட்ரஸ் கரெக்டா அப்புறம் இருக்கிற அட்ரஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன கரெக்டானா அப்போ அமுச்சு விடுங்கப்பா சரி அடுத்து உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் கேள்வி ஃபோனில் மெசேஜ் பண்ணணும் எதுக்கு லைவ் லொக்கேஷன் நம்பர் சொல்லிடுறேன் நம்பர் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் எல்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பரும் சொல்லிடுறேன் காண்டாக்ட் நம்பரும் சொல்லிடுறேன் எல்லாத்துலேயும் மெசேஜ் போடுங்க எல்லாத்துலேயும் போட்டுனே இருங்க ஃபேன் போடக்கூடாதா ஆ உங்க ஃபேன் போடக்கூடாது அவங்கள என்ன போடக்கூடாது ஃபோன் போடக்கூடாது அவங்க ஃபேன் அது தெளிவா சொல்லு இத வந்து நான் என்ன போடக்கூடாதுன்னு உடனே பிடி சொல்லிருது கண்ணாடி போடுறது குட்டிமா 18 பிளஸ் என்ன குட்டிமா என்ன குட்டிமானா பி குட்டிமா எங்க அப்பா பேரு பாபு 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 ரவுக்கு கேக்கவே இல்ல பாபு அந்த மாதிரி நல்ல அன்பான பேர் அழகா இருக்கு கூப்பிடும்போது நான் வந்து என்ன பத்தி யாரு கலாய்ச்சாலும் விட்டுருவேன் சும்மா கூட எங்க வீட்டை பத்தி யாரு பேசினாலும் நான் இப்ப என்ன சொன்னேன் நீ ஊனு ஃபாதர் நேம் இஸ் வெரி ஸ்வீட் யூ நோ
அதுல எதுக்கு அந்த ஊவ சொருவுனா இப்போ பாபு சத்தமா சொல்லி பார்த்தேன் பாபு அவ்வளவுதான் பாபுலாம் அங்க கிடையாது எதுக்கு இப்ப சிரிக்கிறேன் பைத்தியம் நீங்க சொன்னீங்களா உங்க குரல் மென்மையா இருந்தது குரல் மட்டும்தான் மென்மையா இருக்கும் இறங்கி அடிச்சனா தாங்க மாட்டீங்க ஓடிட்டா நீ ஓடுல நடந்து கூட போய் ஏரியால ஒரு நாலு பேரை கூட்டினோட்டா எதுக்கு உங்க ஃபேன் நாலு பேர் இல்ல நீ 40 பேரை கூட்டினு வந்தாலும் இதே குட்டிமா இதே மாதிரி ஒத்தையில நின்னு அடிப்பேன் 40 பேருக்கு அடிப்பீங்க ஆமா 40 பேருக்கு நான் கை அப்புறம் ஏதாவது சொல்லி போடுவேன் நான் பேச்சில் அடிப்பேன்னு சொல்லுவாங்க நானும் அதான் கேட்டேன் 40 பேர் வந்தாலும் ஆட்டோகிராஃப் போட்டு அடிப்பீங்களான்னு 40 பேருக்கு அடிப்பீங்க 40 பேருக்கு அடிப்பீங்களான்னா என் ஏரியா பசங்களாம் கேட்பாங்களா குட்டிமான்னுவாங்க தோடா அப்படின்னு இப்பதான் நான் கேட்டேன் லோக்கல் கை பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல வந்தா பேசுறேன் என்னது வரும் வரும்போது சொல்றேன் வரும்போது அப்ப சொல்லுங்க காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க காதல் பத்தியா திடீர்னு ஏன் உங்களுக்கு காதல் மேல கேள்வி அந்த மாதிரிதான் பண்ணுகிறேன் உனக்கு எதுவும் ஆன மாதிரி பண்ணுகிறியா அதனால கேட்கறேன் எனக்கு ஏதோ ஆயிடுச்சா உளுறுது வெச்சிட்டு இருக்குதா போத்திக்கிறதுக்கு ஏன்னா பசங்க விட்டுருமா இது பெருசிட்டு கொடுக்கறதுக்கு குளிர்தான் இந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க கேட்க முடியாது குளிர்தான் இந்த ஏசி ஆஃப் பண்ணுங்கன்னா குளிராது நின்னு போச்சு அதனால பெருசிட்டு கொடுங்க கேமராமேன் வேற கொல்ல நான் கேட்டது எனக்கு எந்த இடத்துலயுமே ஆர்டிஸ்டுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை தான் பண்ணுவாங்க கேமராமேன் பத்தி நீ யோசிக்கவே அப்படியா இப்ப ரெண்டு பீர் வேணும் கம்ஃபர்டபுளா வாங்கினு சொல்லு இப்ப முடிச்ச உடனே கேளு உன் பேமெண்ட்ல கமிஷன் கொடுப்பாங்க இது இப்பதான் குட்டிமா சொல்லிச்சு ஆர்டிஸ்ட் என்ன கேட்டாலும் ஆமா நீ கேட்ட உடனே இப்ப ரெண்டு பீர் எடுத்து உனக்கு சொருவாங்க சும்மா வந்தாலும் கேக்குறான் ஆர்டிஸ்ட் நான் ரெண்டு பீர் தான் நீ பெரிய புடிங்க கிடையாது புளித்தி கிடையாது மூடி உட்காரு நான் கேட்டேன் உனக்கு கேமராமேன் பண்ணுவாரா எனக்கு கேமராமேன் கேட்க மாட்டேனே 10 நாளா வேலை குடுக்குறேன் நீ அது படுத்துன்னு கேமராமேனுக்கு வேலை குடுக்குறேன் நான் படுத்துன்னு வேலை குடுக்குறேன் நான் படுத்துக்குன்னு வேலை குடுக்குறேன்னா அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க நான் வீடியோ பண்றேன் நான் வேலை குடுக்குறேன் இப்போ என்ன சொன்ன 10 பேருக்கு வேலை கொடுப்பேன் அதான் கேட்டேன் 10 பேருக்கு இல்ல நான் 50 பேருக்கு கூட நான் வேலை கொடுப்பேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்க திறமையினால ஏன் திறமை அதுதான் நானும் சொல்றேன் ஏன் பெருசா பண்றீங்க பெருசா வளருவீங்க பெருசாவும் பண்ணுவேன் சின்னதாவும் பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு என்ன வேணும் உங்க வளர்ச்சி பெருசா இருக்க வேண்டும் உங்க சேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறேன் காதல் காதலாவே இருக்கட்டும் நினைக்கிறேன் காதல் காதலா தான் இருக்கும் பின்ன மோதலாவ இருக்கும் இது நல்லா இல்ல அது வேற மாதிரி போகுது பீச்சில அது வேற மாதிரி என்னவோ போயிட்டு போட்டோம் லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் சொன்னேன் காதல் காதலாவே இருக்கட்டும் நீ உங்களுக்கு பர்சனலா அதை பத்தி அந்த ஒப்பீனியனும் கிடையாது இல்ல அது வந்து டீப்பா பேசணும் அதுக்கு இந்த இடம் கரெக்டா இருக்காது வேற எந்த இடத்துல பேசுவீங்க வேற இடம் இருக்கு வேற செட்டப் என்ன பொதுரா நீ நிறைய பொதுரை பாத்தியா நான் நீ தானே இப்ப சொன்ன பீச்ல நான் கேட்ட செட்டப் நீ கேட்டது பொதுர் போனவங்க லோக்கல் கையின்னு போதே எனக்கு தெரிஞ்சிச்சு பொதாருன்னு மிக்க சாலி 10 பேருக்கு வேலை கொடுத்தாங்க மக்களே போன இன்டர்வியூல நம்ம ரெண்டு புள்ளைங்கள தான் எடுத்தோம் அவங்க தான் அந்த பொதுரன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாங்க அவங்க சொன்னாங்க பொதுரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க காதல கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனும் 10 வருஷம் லவ் பண்ணன்றான் 11 வருஷம் கல்யாணம் பண்ணோன்னு செட் ஆகல கோர்ட்ல போய் நிக்கிறான் 3வது கட்டத்துக்கு போயிடறான் அதுதான் அதை டீப்பா பேசுவோம் சரி ரெண்டாவது கட்டம்னா என்ன சொல்லுவீங்க லவ் லவ் வந்து மேரேஜ் பண்றதுக்கு தான் லவ் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஈஸியா தேர்ட் அட்டெம்ட்டுக்கு போயிடுறாங்க அந்த செகண்ட் பார்ட் போக மாட்டறாங்கன்றீங்க செகண்ட் பார்ட்டே ஃபுல்லா வாழ்றதே இல்ல செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியே படிக்கிறது இல்ல டக்குன்னு லாஸ்ட் பேஜுக்கு போயிடுறது கோர்ட் நீங்க இப்போ எந்த பேஜ்ல இருக்கீங்க எது நீங்க உங்களோட லைஃப் எந்த பேஜ்ல இருக்கு நான் எப்படி இருந்தாலும் என் லைஃபை மேனேஜ் பண்ணிப்பேன் அதை கேட்கல உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லை தேர்டில் இருக்கீங்களா இல்லை செகண்டில் இருக்கீங்களான்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நடுவில் இருக்கிறேன் அப்புறம் நடுவில் நான் முட்டையாக இருக்கு அப்புறம் ஏதாவது சொல்லி போடுவேன் இருக்கிறத மூணு ஆப்ஷன் உன் வேலை தான் சொன்னேன் இப்பயும் பீடி வைப்பானுங்க அவன் பீடி வைக்கிட்டோம் இல்லை துரு பிடிச்சி ஏதாவது ஒன்று வைக்கிட்ட எனக்கு அது பிரச்சனை இல்லை இருக்கிறத மூணு ஆப்ஷன் நீ தான் சொன்னேன் அப்புறம் செகண்டுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் டீப்பாக பேசணும் குட்டிமா டீப்பாக பேசுங்க என்ன நானும் சொல்கிறேன் அதுதான் நானும் சொல்கிறேன் வேற லொக்கேஷன் பாருன்றேன் வேற செட்டப் என்ன மாதிரி பேசுவீங்க பேசுங்க அந்த 10 பேருக்கு கூப்பிட்டு வேலை கொடு 10 பேருக்கான வேலை எப்பயும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதாங்க இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க சொல்ற வார்த்தையால 10 பேரை காணும் மூணு கேமரா நாலு கேமரா பாக்குறாங்க அவங்க நாலு பேருக்கு வேலை அடுத்து எடிட்டிங் ஒரு 5 பேருக்கு வேலை அடுத்து 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 வேலை கொடுத்துட்டே இருக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணா 5 பேர் எத்தனை பேர் வேணா நாங்க வைப்போம் நீ காசு கொடுக்க போறியா 5 பேர் நீ காசு கொடுக்க போறியா நான் கேட்டேன் ஒரு படத்துக்கு 5 பேர் எடிட்டரா என்ன படத்துக்கு என்ன படமா ஓட்டிட்டு இருக்காங்க இல்ல கேக்குற ஒரு வீடியோ இல்ல பேரும் விட்டு பட எதுவும் ஓட்றாங்களா அதுக்கு நீ ஹீரோவா வந்துக்கறியா இல்ல இந்த வீடியோக்கு 5 பேர் எடிட்டர் எத்தனை பேர் வேணா எடிட் பண்ணுவாங்க உனக்கு என்ன குத்துது நீ எதுவும் பணம் கொடுக்க போறியா நீ எதுவும் லாபம் நஷ்டம் எல்லாம் பாத்துட்டியா எத்தனை பேர் வேணா வெச்சுக்கலாம் என்னத்துக்கு
எடிட்டிங் நான் வச்சிருக்கிறது கூட எத்தனை பேர் ஆனா வைப்பேன் இல்ல எடிட்டர் கூட எத்தனை பேர் ஆனா வைப்பேன் கேமராமேன் எத்தனை பேர் ஆனா அப்ப உங்களுக்கு தேவை இல்ல இப்ப வந்து நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க கிட்ட சொல்லி அதனா வைக்க சொல்ல எனக்கு ஜூம் ஐங்க கேமராமேன் சொல்லிட்டேன் கூலிங்கா கூலிங்கா ஏசியை போட்டுட்டு ஜூம் ஐங்க